வணக்கம். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த பூர்ணாத்மா பத்தி நம்ம டெய்லி எல்லோருமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது 12 நாள் சப்ஜெக்ட் இது. ஸோ எவ்வளவு விரிவாக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்றது நமக்கு நல்லா புரிகிறது. நம்ம டெய்லி நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், அதுவும் இந்த பூர்ணாத்மா பத்தி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூர்ணாத்மா பத்தி நமக்கு பூர்ணாத்மா இருக்கிறதுன்றதே நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வந்த அப்புறம் கூட. ஆனா இப்போ நிறைய அதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு வந்தது கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம இப்போ வந்து இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி முதலில் நமக்கு இந்த ஞானம் கொடுத்த நம்ம பத்ரி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ நாம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம் முழுமையான பெரிய படத்தை பார்ப்பீர்கள், அதாவது புது விஷயங்கள் கிரகித்து கொள்வீர்கள். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதாவது பெரிய படத்தை என்றால் நம்முடைய வாழ்க்கை படத்தை நாம பார்ப்பீர்கள். அதாவது நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த பெரிய படத்துல அந்த பெரிய ஃப்ரேம் ஒர்க்குள்ள நாம கலந்து இருக்கிற மாதிரி நாம கவனிக்கலாம். அதாவது இது வந்து உண்மையானது, இது நிஜமான அர்த்தம் கூட இதுல இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரியணும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்ஸா பசில் எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கும், சின்ன சின்ன துண்டுகளாக ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாமே செட் பண்ணா எப்படி நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்குமோ அதே மாதிரிதான் இந்த பெரிய சித்திரம் என்றது கூட அதுதான். ஸோ நம் வாழ்க்கையில வந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்கள், நாம செய்யற வேலை, நமக்கு அடைந்த அனுபவங்கள், இதெல்லாமே தனித்தனியாக இருக்கும்போது வேறு வேறாக இருக்கும். ஆனா இது எல்லாமே அந்த ஒரு விதமாக அந்த பெரிய படத்துக்குள்ள இருக்கிற அந்த பாகங்கள் தான். ஸோ அப்பத்துக்கு நமக்கு அது வந்து முக்கியமாக இருக்காது. ஆனா இந்த பெரிய படத்துல பார்க்கும் பொழுது அது நமக்கு முக்கியமாக தெரிய வரும். அதாவது இந்த பூர்ணாத்மாவுக்கு வந்து நம் வாழ்க்கை பத்தி அதுக்கு ஒரு பெரிய திட்டமே இருக்கும். அப்பத்துக்கு நமக்கு தெரியலன்னா கூட அது வந்து நம்மளுடைய அனுபவங்கள் பெற பெற நமக்கு அது ஒரு மதிப்பு கொடுக்கிறது. ஸோ இப்போ நாம கத்துக்கிட்ட விஷயங்களும் சரி, நாம செய்யற வேலைகளும் சரி, நாம வந்து எங்கேயோ இடத்துலயோ உத்தியோகம் பண்ணிட்டு இருப்போம், இதெல்லாமே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து அங்க ஒரு கனெக்டிவிட்டி என்றது தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு விதமாக நமக்கு இது வேல்யூ தெரியும். நம்ம இந்த ஆன்மீக இது எல்லாமே எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அங்கங்க அந்தந்த தனித்தனியா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பெரிய படத்துல பார்க்கும் போது நாம வந்து இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதாவது நாம வந்து எங்கேயோ வேலை செய்வோம், எங்கேயோ படிப்போம், எங்கேயோ பிறப்போம், உத்தியோகம் செய்வோம், அல்லனா வியாபாரம் செய்வோம், படிச்சுட்டு திரும்பி இன்னொரு இடத்துக்கு வருவோம், இதெல்லாம் நாம ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்கோம். இது பத்தி நமக்கு அப்ப அவ்வளவா தெரியாது. ஆனா இதுக்குள்ள வந்த அப்புறம் எனக்கு நமக்கு தெரிய வரும். அதாவது நம்ம வாழ்க்கை சித்திரத்தை பத்தி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த பெரிய படத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களே நமக்கு மதிப்பு தெரியும். தனியா இருக்கும் போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த படம் பார்க்கும் போது நமக்கு ஒன்னொன்னு விஷயம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டி இருக்கும். அப்பதான் நமக்கு புரிய வரும், தெரிய வரும். சோ இந்த இதெல்லாமே அந்த பெரிய திட்டத்துக்குள்ள இருக்கிற பாகங்கள் தான் சொல்லி நமக்கு புரிய வரும். நம்ம பூர்ணாத்மையோட நம்ம பந்தம் வந்து இணைந்து இருந்தோம் என்றால் இன்னும் அந்த பெரிய படத்தை பத்தி நம்ம இன்னும் நல்லா கத்துக்கலாம். சோ இந்த பெரிய படத்துக்குள்ள இருக்கிற நம்ம பாத்திரம் என்ன, நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம் என்றது நமக்கு நல்லா புரிய வரும். இந்த பெரிய படத்தை பார்க்கிறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, திரஷ்டா என்று சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பார்வை இருக்கும், ஒரு திவ்ய திருஷ்டி இருக்கும். மனுஷ ஜாதிக்கு அந்த திருஷ்டி இருந்தால் என்ன, நமக்கு என்ன, நாம என்ன வேலை செய்யணும், என்ன சேவை செய்யணும் என்றது நாம தெரிஞ்சுக்கலாம்.
ஆனா இந்த திருஷ்டி இந்த திரஷ்டா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலன்னா வீரபிரம்மேந்திர சுவாமி நாஸ்டோடமா இவங்க எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டாங்க. யாரு உன்னத இந்த பிரபஞ்சத்துல உன்னத நிலைக்கு வருவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க நமக்கு. அதே மாதிரி எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இதெல்லாமே அவங்க அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க. இவங்களை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா திரஷ்டா என்று சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு சிறப்பு பார்வை இருக்கும். இது வந்து நமக்கு இல்லாம போகலாம், ஆனா நாம பூர்ணாத்மா கண்களோட இந்த பெரிய சித்திரத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நாம நல்லா பார்க்க முடியும். ஆன்மீக வளர்ச்சி என்றது எப்படி இருக்கும்னா ஒரு சீரீஸ் மாதிரி, ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு நமக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு வாட்டி நமக்கு வந்து எந்த சீரீஸும் இருக்காது. அதாவது நாம ஒரு இடத்துல போகும், அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும். அதனால நமக்கு சில சிக்கல்கள் வரலாம், இல்லைன்னா சந்தோஷம் வரலாம். என்ன எப்படி இருந்தாலும் இதெல்லாமே நாம ஆன்மீக ஆன்மீக வழிக்கு வர்றதுக்கு நமக்கு இதெல்லாமே ஒரு உதவியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. சோ எதேதோ எங்கெங்கயோ நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நினைப்போம். எப்போ நம்ம அந்த பெரிய படத்துக்குள்ள இதெல்லாமே பார்க்க முடியுமோ பாப்பீங்களோ அப்ப நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். பூர்ணாத்மையோட அந்த ஞானம் அறிவு என்றது எல்லாமே, அதாவது அறிவாற்றல், இதெல்லாமே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நமக்கு அந்த ரிவலேஷன்ஸ் நமக்கு தெரிய வரும். எந்த நொடியில அந்த அந்த திரை வந்து விலகுமோ, அதாவது நம்முடைய பரிதிக்கும் நம்முடைய எல்லைகளுக்கும் உன்னத எல்லைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த திரை, அந்த திரை எப்ப விலகுமோ அப்ப நாம வந்து உள்காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். சோ அது என்ன ஆகும்னா இந்த ரிவிலேஷன்ஸ் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். இந்த புதுமையான விஷயங்கள் நாம கிரகிக்கும் பொழுது அப்போ அந்த திரை என்றது நமக்கு விலகும். அப்போ நம்ம வாழ்க்கை பத்தியும் நாம எல்லாமே இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய அந்த விஷன்ஸ் வந்து நமக்கு நல்லா விரிவடையும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுல வந்து நிறைய டவுட்ஸ் கூட நமக்கு வரலாம். ஏன்னா பூர்ணாத்மையோட இணைந்து இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த ஞானமும் அந்த இந்த சித்திர சாஸ்திரத்தோட நம்ம விழிப்புணர்வா இருப்போம். ஆனா நமக்கு வந்து ஒரு ஒரு சில கேள்விகள் வரலாம். ஓ இதெல்லாம் கரெக்டா, நான் பாக்குறது எல்லாமே கரெக்டா, இதெல்லாமே சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா கடந்த பிறவிகளோடு கடந்த பிறவிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அந்த இயற்கையோட வாஸ்தவங்கள், சூன்யத்தை, காலத்தை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நமக்கு என்ன ஆகும்னா ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு புரிய வரும். சோ அங்க இருக்கிற இப்போ நம்ம வந்து கடந்த பிறவிகள் வந்து அப்படி என்றால் சில பேர் நினைப்பாங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம் சொல்லி நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கடந்த பிரிவிலோ நாம எங்காவது நடுவிலோ ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டோம் இருந்தா அதை நம்ம இப்போ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு நாம வந்து ஆன்மீகமா நம்ம நிறைய முன்னேறலாம். அதுக்கு மட்டுமே தவிர வேற எந்தமான விஷயங்களுக்காகவும் நாம அந்த கடந்த பிறவியோட அந்த ஞானத்தை நம்மளால அது வந்து நமக்கு வேற விஷயங்கள் எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை. சோ இந்த பூர்ணாத்மையோட ஞானம் அந்த அறிவாற்றல் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து இந்த புதுமையான விஷயங்களும் நாமும் ஒரு பாகம் என்றது நமக்கு தெரிய வருது. அதாவது இந்த ரிவிலேஷன்ஸ் வந்து நாம ரிவிலேஷன்ஸ்னால நாமளும் இந்த புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கும் ஒரு பார்ட் இருக்கு என்றது நமக்கு தெரிய வருது. அதாவது மனிதர்களுக்கு சம்பந்தப்பட்டமான அந்த உன்னதமான திட்டங்களும் அதுக்கப்புறமா அபிப்பிராயங்களும் நமக்கு வந்து இந்த புதுமையான விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா சொல்லும் புரியும். அந்த புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய அபிப்பிராயங்களும் நம்முடைய திட்டங்களும் நமக்கு நல்ல கிளியரா தெரிய வரும். இந்த பூமி மீது பொறுக்கிறது வந்து சாமானிய விஷயம் கிடையாது. சோ நாம வந்து அந்த அத்யுன்னத அந்த உயர்ந்த நிலைக்கு அந்த பூர்ணாத்மா நிலைக்கு நாம போகணும்னா இந்த பூமி மீது பிறந்து இங்க நிறைய அனுபவங்கள் பெற்று
இருந்தா மட்டும்தான் நாம அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும். சோ இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நாம அந்த பெரிய படத்தை பார்க்கணும். எப்போ அந்த பெரிய படத்தை பார்ப்போமோ அது வரைக்கும் நமக்கு இருக்கிற அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே, அந்த கஷ்டங்கள் துக்கங்கள் இதெல்லாம் இருக்கும் சொல்லி நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு இப்ப புரிய வரும். என்னன்னே நாம ஆன்மீக வழித்துக்கு முன்னுக்கு போறதுக்கு இது ஒரு சிறந்த பார்வை, இது சிறந்த வழி என்றதை நமக்கு முழுமையாக அர்த்தம் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்ப நானும் தியானத்துக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். சோ அப்ப எல்லாருமே கேட்பாங்க, என்ன நீ உனக்கு நல்ல வசதியா இருந்த, வசதியா இருக்கிற இல்ல நீ ஏன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு புரியல, என்ன வசதியா இருந்தா கோயிலுக்கு போக கூடாதான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறமா நான் தற்செமையாதான் தியானத்துக்கு வந்தேன், சும்மா வந்தேன், இல்ல பக்கத்துல சென்டர் இருக்கு சோ அங்க போலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த தியானத்துக்கு போனேன், அதுக்கப்புறமா அந்த தியானத்தோட எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, எங்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு. சோ எங்களது வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. தியானத்துக்கு வந்தப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா ஏதோ நம்ம பண்ணிருக்கிறோம் அதோட கர்ம வினைகள் தான் நாம இப்ப அனுபவிக்கிறோம், இதை நம்ம வந்து தாங்கி பிடிக்கணும், அதுக்கப்புறமா நாம இதுல முன்னுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நடந்தது. நிறைய கஷ்டங்கள், அதாவது சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாம், அவமானங்கள் இதெல்லாமே நாங்க ஃபேஸ் பண்ணோம். ஆனா ஏன் சொல்ல வரேன்னா, அப்ப எப்படி நான் தியானத்துக்கு முன்னாடி ஆழமா அந்த கடவுள் இதுல போயிருந்தேனோ அதே மாதிரி இந்த தியானத்துக்கு வந்தப்புறம் இதுல ஃபுல்லா டீப்பா இறங்கிட்டேன். என்னென்ன வேலை செய்யணுமோ என்னால முடியற வரைக்கும் இந்த தியானத்துக்கு நான் செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தேன். எல்லாருமே என்னை கேட்டுட்டு கூட இருந்தாங்க, நீ இப்படி எல்லாம் போயிட்டு இப்படி எல்லாம் செய்யறியே, உனக்கு என்ன கிடைக்குது, உனக்கு என்ன வரும்னு. ஆனா நான் எனக்கு அர்த்தம் ஆயிடுச்சு, ஏன்னா தியானத்துக்கு வந்தப்புறம் இப்ப சொல்லியிருக்கிறோம் இல்லையா, தனித்தனியாக நமக்கு விஷயங்கள் நடக்கும்போது அது நமக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா அந்த பெரிய படத்துல பார்க்கும்போது அதெல்லாமே ஒரு பாகம் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ அப்ப என்ன ஆச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது என்ன புரிஞ்சுக்கிறது, ஏதோ செஞ்சோம் அதை நாம இப்ப ஃபேஸ் பண்ணோம் சொல்லி தெரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா இது முழுமையா இதை நான் நம்பினேன். அதுக்கு இது நம்பினதுக்கான பலன் என்னன்னா, இப்போ நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா ஆனந்தமா எல்லாருக்குமே கிளாஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அதே நான் இந்த இதுல இதுக்குள்ள வரலன்னா என்ன ஆயிருக்கும் என்றதே எனக்கு தெரியாது. சோ அது அந்த முன் நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு காரணமா இருந்தது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கடவுளைதான் நினைப்போம் பௌதீகமா இருக்கும் போது. சோ அதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவு கஷ்டமும் இருந்தாலும் கடவுளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, நாம பண்ணதை நாம அனுபவிக்கணும்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தியானத்துக்கு வந்தப்புறம் நாம செய்யற வேலைகளை பொறுத்து நாம எப்ப எதிர்பலன் பார்க்காம நாம செஞ்சுட்டு இருந்துட்டே இருப்போமோ அப்ப கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு கொடுக்கும் செய்யும் என்று நான் நம்பிக்கையோட ஆழமாக நாங்க இந்த வேலை செஞ்சுட்டே வந்தோம், இப்போ ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கிறேன். சோ அத மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது எல்லாமே நாம இந்த வழிக்கு வர்றதுக்கு காரணம்தான். ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ ஏன் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு, நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது, அதுதான் பெரிய படத்தை பாக்குறது. பாக்குறதுனால இப்ப நான் வந்து பெரிய படத்தை நான் கண்களால பாக்கல, ஆனா இதெல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அது புரிஞ்சிச்சுன்னா எடுத்தோம் அர்த்தம் என்னன்னு பாக்குறது மாதிரிதான். சோ அதனால நாங்க என்ன அவமானங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி பிடிச்சிட்டு இப்போ இவ்வளவு ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கிறோம் என்றால் என்ன, கண்டிப்பாக அந்த பெரிய படத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே பாகங்கள் தான். நான் செஞ்சு வந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னொன்னு எனக்கு இப்போ புரிய வருது. சோ ஒவ்வொரு ரிவலேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு புதுமையான விஷயங்கள் கிரகிக்கும் போது நம்ம எல்லைகளுக்கும் உன்னதமான எல்லைகளுக்கும் இருக்கிற அந்த நடுவுல இருக்கிற அந்த திரை எப்ப அகற்றி விடுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்பூர்ண படம் என்றது நம்மளால பார்க்க முடியும். இந்த ரிவலேஷன்ஸ் வந்து அதுதான் காட்டும். ஏன்னா நமக்கும் நடுவுல அதுக்கும் இருக்கிற அந்த எல்லைகள் எல்லாமே அது எடுத்துடும், எடுத்துட்டு நமக்கு அந்த சம்பூர்ண படத்தை காட்டும். ஏன்னா நம்ம புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது வந்து நம்மளால நம்ப முடியும். சோ இதெல்லாமே கரெக்டு, இது எல்லாமே அர்த்தம் உள்ளது என்று நாம தெரிஞ்சுக்குவோம்.
எப்போ நம்ம அந்த பூர்ணாத்மா தத்துவத்துக்கு, அதாவது அந்த ஓபன், எல்லைகள் இல்லாம ஓபனா இருக்கிற அந்த பூர்ணாத்மா தத்துவத்துக்கு நம்ம பர்ஃபெக்டா இருப்போமோ, அப்பதான் நமக்கு இதெல்லாமே புரிய வரும். சோ இந்த விஸ்வம் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு என்றது அந்த படம் பார்க்கும் போது நமக்கு புரிய வரும். இந்த ரிவலேஷன்ஸ் அதெல்லாமே நமக்கு காட்டும். இந்த மாதிரி பூர்ணாத்மாவோட ஞானம் அறிவு எல்லாமே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நாம வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, இது அப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அந்த திரை விலக விலக நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே நல்லா விரிவடையும். சோ அந்த திரை நம்ம எடுத்துடணும். நமக்கும் அந்த பரிதிக்கும் இருக்கிற அந்த திரை நம்ம எப்போ எடுத்துடுவோமோ அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே நமக்கு புரிய வரும். இது எல்லாமே நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எல்லை இல்லாத அந்த பூர்ணாத்மா தத்துவத்துக்கு நாம வளரணும். அது வரைக்கும் நமக்கு புரியாது. ஏன்னா ஓ எப்போ தெரியும் நமக்கு இது பர்ஃபெக்டாக நடக்கின்றது, இது எல்லாமே இங்க நடக்கிறது எல்லாமே என்னுடைய நம்மளுடைய நன்மைக்குதான் என்று நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு சிக்கல் சிக்கல்கள் இருக்கு, இன்னல்கள் இருக்குன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது இந்த இதை பத்தி நம்ம இந்த பெரிய படத்தை பத்தி நம்ம எப்ப தெரிஞ்சுக்குவோமோ அப்ப நமக்கு என்ன ஆகும்னா காரண காரியம் கண்டிப்பாக இருக்கும். சோ அதனாலதான் இந்த மாதிரி நடக்கின்றது என்று நமக்கு புரிய வரும். சோ நாம பண்ற ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கு என்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து ஒரு வாதி அசௌகரியங்கள் கூட இருக்கும், அசௌகரியங்கள் கூட ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா அந்த அசௌகரியங்கள் கூட நாம உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிதான் சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். இதெல்லாமே நமக்கு ஒன்னொன்னு நமக்கு அந்த அசௌகரியங்கள் கூட யூஸ் ஆகும். சோ தியானத்து இப்ப கூட பாருங்க, நிறைய பேரு தியானத்துக்கு வரும்போது நான் எனக்கு உடம்பு சரியில்லை, சோ நான் அதனாலதான் இந்த தியானத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அதுவே உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. இப்ப என் விஷயமே எடுத்துக்கோங்க, நான் எங்க பிசினஸ் நல்லா இருந்து நாங்க ஒரு நல்ல அந்த வேலை போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நான் இதுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். ஜஸ்ட் நான் அதுக்குள்ள போனேன், தியானத்துக்குள்ள போனேன், எங்க விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, நான் அப்படியே அதுலவே ஸ்டக் ஆயிட்டேன். அந்த தியானத்திலேயே நான் ஆழமா இறங்கிட்டேன். சோ அதுவே நான் ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா என்னால இதுக்குள்ள வரவே முடியாது. நான் அதனால நிறைய வாட்டி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன அவமானங்கள் இருந்தாலும் நான் நிறைய வாட்டி எங்க விஷயங்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்திட்டு தான் இருந்தேன். ஏன்னா இவ்வளவு அழகான நல்ல மார்க்கத்துக்கு என்னால வர முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறேன். சோ இந்த ஆன்ம மார்க்கத்துக்கு நம்ம வரவே வர முடியாது. ஏதாவது ஒரு ரீசனாலேயே தான் எல்லாருமே இதுக்குள்ள வருவாங்க. சோ அதுக்கு நாம கண்டிப்பாக நன்றி செலுத்தணும். ஏன்னா இவ்வளவு பெரிய உயர்ந்த ஆன்மீக மார்க்கத்துக்கு நம்ம வர்றதுக்கு வந்து அந்த ரீசன்ஸ் தான் நமக்கு காரணம். சோ நமக்கு நமக்கு ஆரோக்கியம் உடம்பு சரியில்லாம இதுக்குள்ள வந்துட்டோம் நினைச்சுக்கோங்களே, அப்ப என்ன ஆகும்னா அது வந்து நம்ம இந்த உடம்பு சரி பண்ணிடுறதுக்கு மட்டுமே இல்லாம ஹையர் வைப்ரேஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கும் நம்ம மேலே நாம அன்பு செலுத்துறதுக்கும் நாம இதெல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதாவது நம்ம உன்னத நிலைக்கு போறதுக்கு தான் இந்த இதெல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்கிறது. சோ இது வந்து நம்ம ஆழமா நம்பணும், நம்பினாத நம்மளால முன்னுக்கு போக முடியும். சோ நிறைய பேரு உடம்பு சரியில்லாம வருவாங்க, பணப்பிரச்சனைகளால வருவாங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கை ஏதோ ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாமே துன்பமாக துக்கமாக இருக்கு என்று நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இது ஏதாவது ஒரு வழியாக தான் நாம இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் என்றது நமக்கு புரிய வரும். இதெல்லாமே எப்ப நமக்கு புரியும், ஸ்டார்டிங்ல எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு ஞானம் வளர வளர எங்க விஷயங்களே எடுத்துக்கோங்க, அவ்வளவு கோட்டீஸ்வரங்களா இருந்தவங்க பாதாளத்துக்கு போன அப்புறம் இவ்வளவு ஸ்டடியா நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஞானம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தியானம் செய்ய 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 அந்த ஞானம் வளர வளர இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் இருக்கும். அதனாலதான் நாம இந்த மார்க்கத்துக்குள்ளேயே வந்திருக்கிறோம் என்றது
எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த சம்பூர்ண படம் பார்க்கறதுனால நம்மளுடைய திறன் கூட நம்ம வந்து நம்மளுடைய டேலண்ட் கூட நம்ம வந்து வளர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம நாமளே க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுனாலையும் இல்லைன்னா இந்த ரிவலேஷன்ஸ் கிரகிக்கிறதுனாலையும் நம்ம அந்த சம்பூர்ண படம் பார்க்கறதுனாலையும் நமக்கு தெரிய வரும், நமக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இந்த டேலண்ட்டு நான் எப்படி வளர்த்துக்கணும், இந்த டேலண்ட்டு நமக்கு இருந்தா, இவ்வளவு திறன் நமக்கு இருந்தா எந்த பலன் கிடைக்கும், இதெல்லாமே நமக்கு புரிய வரும். எப்போ நமக்கு ஞானம் வளருமோ, எப்போ நம்ம அந்த சம்பூர்ண சித்திரம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அப்ப இதெல்லாமே நமக்கு தெரிய வரும். நாம ஆன்மீகமா வளர்ந்தா மட்டும்தான் இதெல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையோட அந்த நோக்கம் கூட நமக்கு புரியும், அதாவது நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் கூட நமக்கு அர்த்தமாகும். ஆன்மீகமா வளரல என்றால் நமக்கு இது புரியவே புரியாது. சோ நாம இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மார்க்கத்துக்கு வந்து தியானம் செஞ்சுட்டு, ஏன்னா தியானம் செஞ்சாதான் நாம இதெல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள், இந்த பூர்ணாத்மா பத்தியும் எல்லாமே நாம நம்புவோம். இல்லைன்னா நாம லாஜிக் மைண்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் இப்ப தியானத்துக்கு வராம இருக்கிறவங்க வந்து அவங்க கேட்கிற க்வெஸ்சன்ஸ் நம்ம கிட்ட ஆர்கூம் பண்ணும் போதே நமக்கு நல்லா புரிய வருது. ஏன்னா அவங்க லாஜிக் மைண்ட் யூஸ் பண்ணிட்டு பேசுறாங்க. ஆனா இந்த தியானத்துக்கு வந்த அப்புறம் அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் இந்த இதெல்லாமே நம் இதெல்லாம் நம்ப ஆரம்பிப்போம். எப்போ நம்புறோமோ அப்பதான் நாம ஆன்மீகமா நம்ம முன்னுக்கு போறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். ஆன்மீகமா வளராம இது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஒரு வாட்டி இந்த ரிவலேஷன்ஸ் என்றது வந்து சாமானியமா இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனா அந்த புதுமையான விஷயங்கள் கிரகிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி கஷ்டம் கூட இருக்கும். அதாவது ஒரு தனித்துவமான பாவனைகள் கூட இது எடுத்துட்டு வரும். அதாவது சில பேருக்கு வந்து டப்புன்னு அடிச்சா மாதிரி இருக்கும், அதாவது அவங்க அந்த மாதிரி அதிர்ச்சி ஆகுவாங்க. சில பேருக்கு வந்து உடம்பு சிலுத்துற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பௌதிகமான சென்சேஷன்ஸ்னாலேயும் இருக்கலாம், இல்லைன்னா காட்சிகள் ரூபத்திலேயனாலேயும் இருக்கலாம், இல்லைன்னா சேனலிங் மூலமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா புத்தகங்கள் படிக்கிறதுனாலையும் இல்லைன்னா கேட்கறதுனாலையும் இதெல்லாமே வரும். நம்முடைய உள் காட்சிகளை வந்து நாம கிரகிக்கிறதுனால இது வரலாம். சோ அதனாலதான் நம் அந்த உள் காட்சிகளை அந்த அக காட்சிகளை வந்து நாம நம்பணும். நம்பினாதான் நம்மளால இது எல்லாமே புரிய வரும். சோ நமக்கு எப்படி இந்த நாம எப்போ இதெல்லாம் கத்துக்குவோமோ அப்ப என்ன ஆகும்னா நாம இது எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது நிறைய அடையிறதுக்கும் கூட நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து நமக்கு கிரியேட்டிவிட்டி எண்ணங்கள் வந்து நிறைய வரும். அந்த கிரியேட்டிவிட்டி எண்ணங்களை வந்து நாம எப்போ அது நடைமுறைப்படுத்துவோமோ அப்பதான் நம்மளால முன்னுக்கு போக முடியும், அதாவது நம்மளால வளர முடியும். அதாவது நாம தெரிஞ்சிட்டு மத்தவங்களுக்கு நாம இத பத்தி சொல்லுவோம். சோ குட், நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும், நமக்கு வர அந்த கிரியேட்டிவிட்டி எண்ணங்கள் வந்து எப்ப செயல்படுத்துவோமோ. ஏன்னா நிறைய பேருக்கு வரும், ஆனா அதை பத்தி எதுவுமே அவங்க நினைக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுடுவாங்க. ஆனா அது நாம எப்போ அந்த கிரியேட்டிவிட்டி எண்ணங்களை வந்து நம்ம செயல்படுத்துவோமோ அப்போ வந்து நம்ம தனித்துவமாக நம்ம முன்னேறலாம், நிறைய சாதிக்கலாம், மற்றவங்களுக்கு நம்ம எல்லாமே சொல்லலாம். சோ இதனால நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த தியானத்துக்கு இப்போ என்னதே எடுத்துக்கோங்க, இப்ப நான் இந்த தியானத்துக்கு வந்த தியானத்துக்கு முன்னாடி நல்லா லக்ஸரியா இருந்தேன், தியானத்துக்கு வந்த அப்புறம் எங்க விஷயங்கள் தெரிஞ்சிட்டு ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். சோ இதெல்லாமே நான் வந்து இப்போ ஆழமா என்னால சொல்ல முடியுது. ஏன்னா அந்த அனுபவங்கள் எல்லாம் நான் பெற்றதுனால என்னால சொல்ல முடியுது. அப்போ நான் எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன், ஏன்னா என்னோட அந்த அனுபவங்கள் கேட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி எனக்கு வந்து நிறைய போன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். இப்போ நான் என்ன ஆச்சு, அதனால நான் எல்லாருக்குமே என்னால சொல்ல முடியுது. நான் அந்த அனுபவங்கள் பெற்றதுனால, இந்த தியான அனுபவங்கள் பெற்றதுனால நான் எல்லாருக்குமே இதெல்லாமே சொல்ல முடியுது. அதுக்கப்புறமா நமக்கு வந்து அதுவும் அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தீர்வு பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி சொல்றதுனால, இந்த மாதிரி செய்யறதுனால, நம்ம தியானம் பண்றதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தீர்த்துக்கலாம். இல்லை என்றால் அது இல்லை என்றால் நம்ம ஒரு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகுறதுக்கும், நம்ம எப்போ இந்த தியானத்துக்கு வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் இல்லை,
சில பேருக்கு வந்து நிறைய நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆவாங்க, அதுவும் நாம வந்து மற்றவங்களுக்கு நாம சொல்லலாம். சோ இது எல்லாமே என்ன ஆகும்னா, நம்ம இந்த உள்காட்சிகளை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தீர்வு பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உள்காட்சிகள் வந்து அகக்காட்சிகள் வந்து நம்ம நடைமுறை படுத்துறதுனால ஆன்மீகமும் நம்மளால முன்னுக்கு போறதுக்கு சாத்தியமாகும். இது எப்ப நம்ம நம்பலையோ நம்மளால இதுக்குள்ள போகவே முடியாது. சோ நாம நம்பணும், நம்பினாதான் நம்மளால போக முடியும். இன்னும் வந்து இது வந்து முன்னேறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகும். அது இல்லாம நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கும் இன்னும் ஏராளமா இருக்கிறதுக்கும் இதெல்லாமே நமக்கு உதவியா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட அஷ்டலட்சுமிகள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த பெரிய படத்தை பாக்குறதுனால நமக்கு இதெல்லாமே தெரிய வரும். அது இல்லாம இந்த அது மட்டுமே இல்லாம இந்த விஸ்வம் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கு என்று நமக்கு தெரியும். வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். எப்போ நம்ம அந்த பெரிய படத்தை பார்ப்போமோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து நமக்கு எளிதாக இருக்கும். இந்த பெரிய படத்தை நம்ம என்ன சொல்வோம்னா, சித்திரகுப்தனி சிட்டான்னு சொல்வோம். அதாவது இது எங்க இருக்கும் என்றால் ஆகாஷிக ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். இதை நம்ம எல்லாமே பார்க்கலாம். நாம வந்து நாம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுக்கு போகும்போது நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நாம அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் என்றாலும் நாம பண்ணிக்கலாம். சோ இதுவரைக்கும் இந்த மாதிரி இந்த உன்னதமான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுக்கு போகும்போது நம்ம தியான சக்தியோட அதுக்குள்ள நுழைந்து நம்மளுடைய வாழ்க்கை லட்சியத்தையும் அந்த பெரிய படத்தையும் பெரிய படத்துல நாம பண்ண வேலைகள் எல்லாமே நாம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே நாம எடுத்துட்டு வந்து வெகு சீக்கிரமாக நம்ம இந்த பூர்ணாத்மா நிலைக்கு அடையலாம். அதாவது நாம அந்த பெரிய படத்தை பார்க்கணும், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கிட்ட போய் நம்ம விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கை லட்சியங்கள் நாம என்னென்ன பண்ணிருக்கிறோம் எல்லாமே அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். அதெல்லாமே பார்த்துட்டு நாம அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாம அந்த பூர்ணாத்மா நிலை அந்த பூர்ணாத்மாயோட நிலைக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்மளால இதெல்லாமே அடைய முடியும். சோ இப்ப நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில நடந்தது என்ன விஷயங்கள் ஆனாலும், ஏன்னா நிறைய பேர் போன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அண்ட் அவங்க வாயில பிரச்சனை தியானத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எல்லாருக்குமே புரிய வரும், அது எல்லாமே நாம இந்த மார்க்கத்துக்கு வர்றது இந்த வழிக்கு இந்த ஆன்மீக வழித்துக்கு வர்றதுக்கு அதெல்லாமே நமக்கு உதவியாக இருக்கிறது. சோ அதை பத்தி நம்ம இப்ப எதுவுமே யாருமே அதை பத்தி நம்ம நினைக்கவே தேவையில்லை. எப்போ நம்ம தியானம் செஞ்சு இந்த பூர்ணாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த பெரிய படத்தை பார்க்கணும்னு நினைச்சிட்டு அந்த புது விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, சோ இனிமே இதை பத்தி நம்ம எதுவுமே நினைக்க கூடாது. இது எல்லாமே நம்ம முன்னுக்கு போறதுக்கு தான் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து இந்த பூர்ணாத்மா பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே நான் இந்த விஷயங்கள் எல்லாம், ஏன்னா தியான மகிமை தியானத்தினால நமக்கு அவ்வளவு தெரியுது, தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நான் இவ்வளவு 15 வருஷமா ஏன்னா நடுவுல நிறைய ஃபேஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறியே இன்னும் உனக்கு நடந்துட்டே இருக்கேன்னா, எனக்கு புரிஞ்சிச்சு இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் இப்படியே ஸ்டடியா இருந்ததுனால 15 வருஷம் நடுவுல அப்படி இப்படி இருந்தாலும் இருந்ததுனாலையும் இப்போ நான் இவ்வளவு ஸ்டடியா இருக்க முடியுது. அதனால நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன கஷ்டங்கள் என்ன இன்னல்கள் என்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ன வந்தாலும் இதெல்லாமே நம்முடைய முன்னுக்கு போறதுக்கு தான் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஒரு வாட்டி இது வந்து ரொம்ப சாதாரணமா ஈஸியாவும் வந்துடுவாங்க. நிறைய பேரு இந்த பண பிரச்சனைகள்னாலேயோ இல்லைன்னா இந்த வியாதிகள்னாலேயோ இல்லைன்னா ஏதாவது ரிலேஷன்ஷிப் சரியில்லாதனாலயோ இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. எப்படி வந்தாலும் எந்த விதமா வந்தாலும் எல்லாருமே இந்த இந்த ஆன்மீக மார்க்கத்துக்கு போறதுக்கு மட்டும்தான் தவிர வேற எதுவுமே இல்லை. சோ அதனால நம்ம இனிமே இத பத்தி நமக்கு நினைக்க தேவையே இல்லை. ஓ இதெல்லாம் நமக்கு முன்னுக்கு போறதுக்கு தான் இதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.